நீங்க ஸ்டார் நியூஸ் ரீடர் ஆங்கர் ஆகணுமா? சிஏஏவின் கிராஷ் கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்க. சிஏஏ அகாடமி 21@gmail.com 7338-24242. இஸ்ரேல் காசா பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உலக நாட்டு தலைவர்களுடன் தனக்குள்ள செல்வாக்கினை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் இஸ்ரேல் காசா போர் கடந்த 14 நாட்களாக நடைபெற்று வருவதும், அங்குள்ள அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக மடிவதும், மனித உரிமைகள் மீறப்படுவதும் நம் நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது. இந்த போரினை பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் என்று கூறினாலும், இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சிறுவர், சிறுமியர், இளம்பெண்கள், முதியோர் என ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் உயிரிழந்து வருகின்றனர். லட்சக்கணக்கானோர் காசாவிலிருந்து வெளியேறி எங்கு செல்வது, எப்படி வாழ்வது என்று தெரியாமல் திகைக்கின்றனர். அமைதியின் அடித்தளமாக விளங்கும் இந்திய திருநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி, உலகத்தில் போர் மேகங்கள் மறைந்து அமைதி நிலவ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவர். இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும், இந்திய இராணுவத்தை வலிமை மிக்க இராணுவமாக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடையே இருந்தாலும், அது நம் நாட்டின் பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டதே தவிர பிற நாட்டின் மீது போர் தொடுப்பதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால், பிற நாடுகளின் சுதந்திர உணர்வை போற்றி மதிக்கக்கூடியவர் இந்திய பிரதமர். பயங்கரவாதத்தை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் நம் பாரத பிரதமர். அதன்படி இஸ்ரேல் காசா பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உலக நாட்டு தலைவர்களுடன் தனக்குள்ள செல்வாக்கினை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கவும், அமைதியை நிலைநாட்டவும், அங்குள்ள மக்கள் நிம்மதியாக வாழவும், உலக பொருளாதாரம் மேம்படவும் இந்திய பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்.